ஜபமாலை ஜபிக்கும்போது என் உள்ளமே குளிருதம்மா அருள் நீரை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது மாட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கபிரியேல் தூதர் மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிப்போம். நீதி தலைவர்கள் 13 அதிகாரம் இறை திருவசனம் 3-5 வரை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு, திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 13-17 வரை. வானதூதர் அவரை நோக்கி, சக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உலப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உலம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருணிறைந்த மரே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுள் பேறு பெற்றாயினே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுது
பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரலும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியறலும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஆமேன். ஜபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ள